எனது அன்பு குழந்தையே, பாவம் நீ, பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய். நீ ஊமையாகவே இருப்பதால் எல்லோரும் உன்னை ஏறி மிதிக்கிறார்கள். நீ வாய் திறந்து பேச தயங்குகிறாய். நான் யார் என்கின்ற சுய பரிசோதனையை ஒருவர் செய்கிற போது அந்த பாதை ஒருவருக்குள் இருக்கின்ற அறியாமையை உடைக்கும், விழிப்புணர்வை உருவாக்கும். இந்த இரண்டும் பக்தியுடனும் முழுமையான சரணாகதியுடனும் இணைந்து இருக்க வேண்டும். ஒரு நாய் சுடுகாட்டிற்கு சென்றது. சதைப்பற்று முழுவதும் எரிந்து போய் மிஞ்சி கிடக்கும் கூரிய எலும்பு ஒன்றை அது கவ்வி கொண்டு வந்து அதை வாயிலிட்டு பற்களால் பலமுறை கடித்து பார்த்தது. எலும்பு நாயின் வாயில் குத்தி இரத்தம் வழிய ஆரம்பித்தது. இரத்தம் தோய்ந்த அந்த எலும்பை நாய் கீழே போட்டு பார்த்தது. எலும்பின் மேற்புறம் இரத்தம் காணப்படுவதைக் கண்டு, ஓஹோ, கடிக்க கடிக்க எலும்பின் உள்ளிருந்து இரத்தம் வருகிறது என்று நினைத்து கொண்டு அந்த இரத்தத்தை நக்கி குடித்து மறுபடியும் வாயிலிட்டு முன்னிலும் பன்மடங்கு அதிக பிரயாசையோடு கடித்தது. தன் வாயில் மேலும் புண்கள் உண்டாகி இரத்தம் எலும்பின் மேல் பெருக்கிற்று. மீண்டும் நாயானது எலும்பை கீழே போட்டு இரத்தத்தை குடிப்பதும் மீண்டும் எலும்பை கடிப்பதுமாகவே வேலை செய்து கொண்டிருந்தது. உண்மையில் இரத்தம் எலும்பிலிருந்து வரவில்லை, தன் வாயிலிருந்தே வருகிறது என்பதை அந்த நாய் உணரவே இல்லை. இதுபோலத்தான் மனிதன் வெளிப்பொருட்களை அனுபவிக்கும் பொழுது தன்னுள் உள்ள சுகத்தையே சிறிது பெறுகிறான். ஆனால் அறியாமையால் அப்பொருட்களிலிருந்தே சுகம் வருவதாக கருதுகிறான். மேற்கூறிய கதையில் கண்ட நாயைப் போல நடந்து கொள்கிறான். அதனால் மீண்டும் மீண்டும் எலும்பையே கடித்த நாயைப் போல மீண்டும் மீண்டும் வெளிப்பொருட்களை தேடுவதிலேயே, அதற்காக உழைப்பதிலேயே வாழ்நாள் முழுவதையும் செலவிடுகிறான். அதன் பயனாக என்ன விளைகிறது? கணக்கற்ற துன்ப குவியலும் பகை உணர்வுகளுமே மிச்சம். இதுவே அறியாமையாகும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே நீங்கள் பெறுவீர்கள். மற்றவர்களின் செயல்கள் அவர்களை மட்டுமே பாதிக்கும். உங்கள் சொந்த செயல்கள் மட்டுமே உங்களை பாதிக்கும். நான் இரத்தமும் சதயமாக இல்லாவிட்டாலும் நான் என் பக்தர்களை காப்பேன். நீ என்னை நினைக்கும் கணத்தில் நான் உன்னுடன் இருப்பேன். எல்லோரிடமும் மனம் விட்டு பேசு. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் ஊமையாக மட்டும் இருக்காதே. மௌனமாக இருப்பது நல்லதுதான், ஆனால் எப்போதும் மௌனமாக இருந்து விடாதே. நீ பேசுவதற்குத்தான் உன் தொண்டைக்குழியில் விசுத்தி சக்கரம் அளிக்கப்பட்டிருக்கிறது.